அன்பானவர்களுக்கு வணக்கம். இது சவுத் இந்தியன் நைட் சேனல். நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு, உயிர்கள் எப்படி தோன்றுச்சு, இதில் மதங்கள் என்ன, மனிதனுடைய மலங்கள் என்னன்னு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கின்னு இதனால் நம்ம என்ன பயன்படுறதுன்னு பார்த்தா, மனிதன் வந்து நீண்ட ஆயுளோடு இதெல்லாம் வந்து அனுபவிக்கணும், அவனுக்குன்னு விதிக்கப்பட்ட காலங்களில் அவன் வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த காலத்தில் மனுஷன் வந்து இயற்கையை சாவறதே கிடையாது, அவன் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கிறான். இது எப்படி வந்து தற்கொலை செய்து கொள்கிறான்னு சொன்னால், பிறந்த மனுஷன் என்றைக்குன்னா ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். ஆனால் மனுஷன் வந்து நார்மலான முறையில் சாவறான்னா அது வந்து சந்தேகம்தான். விதி என்னதான் இருந்தாலும் அவன் வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி தனக்கு விதிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடுறான். இது எப்படி சொல்கிறேன்னா, புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது போன்ற பழக்கங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன் வாழ்நாளை குறைத்து கொள்கிறான். அது மட்டும் இல்லைங்க, நாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு சின்ன வயதில் இளம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நம்ம வந்து எதனா அட்வைஸ் சொன்னோம்னா, அட போங்க, நான் உடல் ஆரோக்கியமாக திடமாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு அதை கொஞ்சம் கூட அவங்க சட்டப்பட்டதே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவம் இருக்குது. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 67 வயசு ஆகுது. இருந்தாலும் நானும் வந்து சின்ன வயசில் நான் சொன்னதெல்லாம் எதுவும் கேட்டுக்கல. ஆனால் இப்போ தான் வந்து எனக்கும் வந்து உலக அனுபவங்களை தெரிஞ்சுக்கின்னு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கினேன். இந்த உலகத்தை ஆள்ற கடவுள் ஒரு விதி வச்சுருக்காரு. அந்த விதி என்னன்னா, ஒருத்தன் எதை விதைக்கிறானோ அதை தான் அவன் அறுவடை செய்வான். நெல் விதைச்சவன் நெல்லை தான் அறுவடை பண்ணுவான், கோதுமை விதைத்தா கோதுமை தான் அறுவடை பண்ணுவான். அது மாதிரி நம்ம சின்ன வயசில் ஆரோக்கியத்துக்கு விரோதமான பழக்க வழக்கங்களை, அதாவது பார்த்திங்கன்னா மது அருந்துதல், புகைப்பிடித்தல், தீய செயல்களில் ஈடுபடுதல், இது போன்ற விதையை விதைக்கிறவன் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி தான் வந்து இதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் உடனே நடக்குது. இதுக்காக நம்ம நேரம் ரொம்ப நாள் காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. உடனே இதை வந்து அவன் வந்து பலனை உடனே எதிர்பார்க்கான். ஓ, நான் எல்லாம் சிகரெட் பிடிக்கிறது கிடையாது, ட்ரிங்க்ஸு சாப்பிட்றதில்ல அப்படின்னு நினச்சா, இதே மீறி ஒன்று இருக்குது, அளவுக்கு மீறின காமம், சூதாட்டம், நேர விரயம், மன நிம்மதி இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வாழ்நாளை குறைக்கும். இதை கேட்குற அன்பர்கள், ஐயோ நான் காலத்தை கடத்திட்டேனே, எனக்கு வயசு 40 ஆகி போச்சே, நான் போய் என்ன பண்ணுறது அப்படின்னா, உடனே இந்த விஷயத்தெல்லாம் விடுங்க. விட்டுட்டு இந்த தீய வழக்கத்தெல்லாம் விட்டுட்டு மனதை அடக்கி ஆரோக்கியமாக வாழ கற்றுக்குங்க. நிதானமாக என்றைக்கு ஒரு வண்டி போதோ அந்த வண்டி வந்து அது போகிற இலக்கை வந்து அடையும். ஏற்கனவே சின்ன வயசுலேயே நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த முயல் ஆம கதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த முயல் வேகமாக ஓடும், மூச்சு அரைச்சி அது உக்காந்துடும். ஆனால் ஆமை பொறுமையாக அதனுடைய இலக்கை போய் அடையுது. அது மாதிரி நம்ம முயல் போல் இல்லாமல் ஆமை போல் நம்ம குறிக்கோளை வந்து இது பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தூரத்துக்கு இட்டுன்னு போயிட்டேன் உங்களை. இப்போ மனிதன் வந்து நீண்ட ஆயுளோடு வாழணும்னா என்ன பண்ணணும்? இதுக்கு எதுனா மாத்திரை இருக்குதா? இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டா உடம்பு தான் வந்து கெட்டு போயிடும். மாத்திரை இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு தான் மனுஷனுக்கு முக்கியம். அப்படி என்னங்க, மாத்திரை கூட இல்லாமல் எப்படிங்க ஆயில வந்து வீழ்த்தி பண்ணுறது, பெருசாக்கிறது, ஆயில வந்து நான் 100 வருஷம் வாழணுமே அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது. இது மாத்திரையை கட்டுப்படாத இது வேறு எதுக்கு கட்டுப்படும்னா, அன்புக்கும் நிதானத்துக்கும் பொறுமைக்கும் இது வந்து கட்டுப்படும். அன்பாக இருக்கிறவன் எல்லாத்தையும் சாதிப்பான்,
இதை தான் வினை விதைப்பவன் விதை ஏற்பான் என்று கொள்ளலாம். ஆனால் அன்புன்ற ஒன்று போட்டுட்டா எல்லாமே வரும். கோதுமை போட்டால் கோதுமை தான் வரும், நெல் போட்டால் நெல் தான் வரும். ஆனால் இந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம போட்டோம்னா நமக்கு கிடைக்காத விஷயமே கிடையாது. இது நீண்ட ஆயுள மட்டும் இல்லை, அமைதியான வாழ்க்கையும் தரும். அமைதியான வாழ்க்கை மட்டும் இல்லை, சுகத்தையும் தரும். இப்போ பார்த்திங்கன்னா வயசை பூச்சி இந்த வயசான காலத்தில் நல்லா வந்து சத்தான உணவு சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சத்தான உணவு சாப்பிட்றோன்ட்டு மாமிசமும் அதுவும் இல்லாமல் வேலை வேலைக்கு கண்டதும் சாப்பிட்டா இந்த உடம்பு பார்த்திங்கன்னா இந்த மிஷினு உடம்புன்றது அந்த ஜீரண பையன்றது ஒரு மிஷினு. இந்த மிஷினுக்கு நம்ம அதிக வேலை கொடுத்தோம்னா அது என்ன ஆகும்னா அதை அந்த மிஷின் செய்ய முடியாமல் சீக்கிரமே பழுதடைஞ்சு போயிடும். ஆகவே நமக்கு பசி எடுக்கிற நேரத்துலையும் வேலை தவறாமலும் சாப்பிடணும். நீண்ட ஆயுள் பெறத்துக்கு என்ன விஷயம்னா முதல்ல நல்ல காற்று வேணும், சூரிய வெளிச்சம் வேணும், நல்ல குடிநீர் வேணும், ஆரோக்கியமான உணவு வேணும். குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரமாவது தூங்கணும். நடைப்பயிற்சி பார்த்திங்கன்னா வாக்கிங்கு இப்போது என்னால் வந்து எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது வெளியே யார் துணையோட ஆகணும் இல்லை துணை இல்லைனா கூட மெதுவாக நடந்து போனோம்னா இது உடம்பையும் மனசையும் தூய்மையாக வச்சுக்கும். இந்த உடம்பாலையும் மனசாலையும் ஒருத்தருக்கு தீங்கு பண்ணாமல் இருந்தால் நமக்கு கிடைக்கும்ன்றது ஒரு முக்கியமான விதி. இதெல்லாம் கடைபிடிச்சி நிறைய பேர் 100 வயசை தாண்டி கூட வாழ்ந்திருக்காங்க. நம்மளாலே முடியும். ஏன் முடியாது? நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோடு தான் வாழணும். குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. இந்த குறிக்கோள் இல்லாத வாழ்க்கைன்றது பார்த்திங்கன்னா நூல் அறிந்த காத்தாடிக்கு சமம். இந்த காத்தாடியை சரியாக பறக்கணும்னா அதை சரியாக ஒரு மூங்கல் சட்டத்தில் செய்யணும். அதுதான் அடிப்படையான ஒழுக்க தத்துவன்றது. இந்த காத்தாடி செய்ய நண்பர்களுக்கு தெரியும், சரியாக சூத்திரம் போடலன்னா இந்த காத்தாடி பறக்காது. காத்தாடிக்கே சூத்திரம் தேவைறப்போ மனுஷனுக்கு நல்ல ஒழுக்கம் இருக்கணும். இந்த நல்ல ஒழுக்கத்தை அன்பு என்னும் நூல் கயிறு கட்டி அதை விடுறப்போ காத்தாடிக்கு நூல் விட்டால் எவ்வளோ தூரம் போதோ ஆகாயத்தை தொடும். சில காத்தாடிங்க பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பறக்கும். அதுபோல் அன்புன்ற நூல் கட்டி இந்த ஒழுக்கன்றது மூலியமாக நம்ம உடம்பை வளர்த்தோம்னா இந்த மனிதனுக்கு எவ்வளோ சிறப்பு கிடைக்குமோ அந்த அளவுக்கு சிறப்பு கிடைக்கும். இது நமக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் இந்த சிறப்பு போய் சேரும். உலகத்தில் அமைதியும் ஆயுளும் பெருகும். இதனால் நம்ம இந்த உலகத்தில் பிறந்த விஷயத்தை நம்ம வந்து சாதிக்க முடியும். நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படின்றத இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இப்போது தற்போது பணக்காரங்க யார் அப்படின்னு பட்டியல் போட்டால் உடனே சொல்லிடலாம், இவங்க பணக்காரரு இவங்க பணக்காரரு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பணக்காரர் யாருன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். யார் அப்படின்றது நம்ம நினைவுபடுத்தி தான் சொல்லணும். ஆனால் விஞ்ஞானிகளையும் அறிஞர்களையும் சிறப்பான நூல்களை எழுதியவையும் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவங்களையும் நம்ம யாராலையும் மறக்க முடியாது. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் ஞானிகளும் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக வாழறதுக்கு காரணமாக இருக்காங்க. பல சித்தர்களும் ஞானிகளும் அறிஞர்களும் வாழ்ந்த இந்த தமிழ் மண்ணில் இந்த காலத்தில் நம்ம வாழறதுக்கு பெருமையாக கொள்ளணும். அந்த காலத்தில் பல சித்தர்கள் ஒரே இடத்தில் வாழ்ந்ததாகவும் பல 100 வருஷங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சித்தரசுக்கு 600 வருஷம் 700 வருஷம் 1000 வருஷம் கூட வாழ்ந்த ஒரு சித்தரை வந்து
நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி நம்ம வாழணும்னா அவங்க வழியை நம்ம கடைப்பிடிக்கணும். மனுஷன் வாழறதுக்கு பணம் தேவை தான். அந்த பணம் மட்டும் நீண்ட ஆயுளை தருமானா கேள்விக்குறி தான். கொரோனா காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பணக்காரங்க பணத்தை வச்சுக்கின்னு தேவையான சிகிச்சை முறை கிடைக்காம, தூயமாக காற்று கிடைக்காம, அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் தங்க ஆயில வந்து விட்டுட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. பணம் வச்சிருந்து கூட அதால் அவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அன்பும் ஜீவகாருண்யம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? பக்தி பயம்ன்றதை காட்டிலும் உயர்வான ஒன்று அன்பு ஜீவகாருண்யம் தான். எவன் ஒன்று ஒருவன் அன்பு வைத்து தனது ஜீவனை கருணையுடன் காத்துக்கொள்கிறானோ, முதல்ல மற்றவங்க மேலே அன்பு வைக்கிறத விட தன் மேலே அன்பு வைங்க. தன்னுடைய உயிரை வந்து பேணி பாதுகாருங்க. தன் உடம்பை வந்து ஒழுக்கமாக வச்சுக்குங்க. தன்னுடைய ஜீவனை கருணையுடன் நடத்துங்க. அவனுக்கு நிகரானவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இனி வர்ற வீடியோவில் அன்பையும் ஜீவகாரணத்தையும் போற்றி இந்த உலகத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன் மறைந்த ஞானியரை பற்றி பார்க்கலாம். அறிஞர்களும் ஞானிகளும் சொல்லி வைத்த தத்துவங்கள் என்றுமே வீண் போகாது அன்புள்ளங்களே. இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சவுத் இந்தியன் ஐ சேனலுடன் இணைந்திருங்கள். இதை மீண்டும் ஒரு வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த தொடர்ச்சியை பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சவுத் இந்தியன் ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவனமாக இருங்கள் அன்புள்ளங்களே. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.